இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் இருக்கிற நிலைமையில இப்பயும் பாத்தீங்கன்னா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிரசாந்த் தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நேராக வந்து அவர் வெளில தான் வந்தார், அந்த ஜெயிலை விட்டது பெரிய ஜெயில் தான். அவர் வந்து இப்போ தண்டனையும் கொடுத்தாச்சு அவருக்கு. அப்படின்னா வந்து இப்போ ஸ்டேஷன் இருக்க மாட்டார், ஜெயிலில் தான் இருப்பார். அவர் ஓடும் போதே வந்து பிரசாந்த் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. வா, அத்தனை பேர் இருக்கிற ஜெயிலில் ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கார் அவர். இப்போ கொடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தேடி பிடிச்சி போலீஸ் எல்லாம் வந்து இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து அவரோட சித்தி வீட்டுக்கு போய் சித்தி கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறார். எங்கே என் பணம், எங்கே என் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. பணம் கூட நமக்கு புரியுது, டாக்குமெண்ட் வச்சு என்ன செய்ய போறாரு. ஆளே வந்து இப்போ வந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. இவர் டாக்குமெண்ட் வித்தா வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்க மாட்டாரா என்ன, அதுவும் வந்து டாக்குமெண்ட் யாரோட பேர்ல இருக்கு, அவரோட பேர்ல இருக்கு, ஜனார்த்தனன் பேர்ல இருக்கு, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. ஸோ இந்த சமயத்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஜீவா தான் எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறத வேற வழி இல்லாமல் மல்லி வந்து உயிர் பயத்தை சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் மீனா சோகமாகவே இருக்காங்க. எங்கள் அப்பா அப்பாவே, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாரு, எங்கள் அப்பா அவர் நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க, வருத்தப்படுறாங்க. இந்த சமயத்தை எல்லாரும் சேர்ந்து அவங்களை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே கதவை வேறு தட்டியாக இருக்குது. யார் கதவை தட்டினான்னு போய் பார்த்தா பிரசாந்த். உள்ளார வந்து இவங்க நாலு பெண்களும் சேர்ந்து அவர் அடிக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ண, ஏன்னா வந்து மூர்த்தியும் வந்து ஜீவாவோட சேர்ந்து போய் ஜனார்த்தனன் அந்த பத்திரத்தை கொடுக்க கிளம்பிட்டாரு. கதிர் எங்கன்னே தெரில, கதிர் கடைசி எபிசோடு தான் வருவார் போல, இந்த கண்ட காட்சிக்கு அப்புறம் வரல போல. ஸோ உடனே எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்க ட்ரை பண்ணால் குடுக்குன்னு ஓடி போய் மிச்சம் நாலு குழந்தைங்க எங்கே இருக்குன்னே தெரில, நிறைய குட்டி குட்டி அந்த பேக்லாம் வச்சாங்க, அந்த பேக்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, எப்பயுமே உங்களை காணவே காணும். உடனே கயல் பாப்பாவை கையில் தூக்கிடுறாங்க. கயல் பாப்பாவை கையில் தூக்கிட்டு கயல் பாப்பாவை வந்து கழுத்து பிடிச்சி நெரிப்பாங்கிறார் இவர். போலீஸ் கூப்பிடாம ஒழுங்காக ஜீவா இங்கே வர சொல்லு அப்படின்ட்டு ஜீவாவும் உடனே விஷயத்தை கேட்டு ஓடி வர கடைசி நிமிஷத்தை இதாண்டா பண்ணா டாக்குமெண்ட் பணம் அப்படின்னா அவர் எடுக்க போகும்போது அடிக்க மூர்த்தி மாமாவை இவர் திருப்பி அடிக்க அடிச்சோடனே மூர்த்தி கண்ணிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சு, தலையிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்தை ஜீவா இவரை போட்டு நொங்கு நொங்கு நொங்குனோடனே போலீஸ் கரெக்டாக வந்துடுறாங்க, கரெக்டாக லேட்டாக வந்து வந்துடுறாங்க, வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பிரசாந்த் திருப்பி வெளில வந்து திருப்பி மாட்டிக்கிட்டார். கடைசி எபிசோடில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சீரியல் இது தேவையாங்கிறது தெரியல, ஆனால் இதுதான் வந்து ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க போல. ஸோ இப்போதைக்கு வந்து திருப்பி பிரசாந்த் ரெண்டாவது முறையா மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ ஒன்னா மூர்த்தியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் கிளைமேக்ஸ் எபிசோடா இருக்குங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.